ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோவில் பொறுத்தவொன்னே மறக்காமல் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் சொல்ல போகிறேன் ஸோ உடல் எடை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கிறது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமே அதுதான் ஏற்ற சொல்ல ஈஸியாக ஏற்றிடலாம் சாப்பிட்டுக்கிட்டு ஸோ இறக்க சொல்ல தான் கஷ்டமாக இருக்குது உடல் எடையை வந்து குறைக்க சொல்ல என்னென்னமோ பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில பேர் பட் ஆனால் ஒரு ரிசல்ட்டும் இருக்காது புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் பாருங்கள் ரிசல்ட்டை கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா உடல் வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகதால் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு சக்தி அதாவது கொழுப்பு இது எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கரையுமா அவன் உடல் எடையை அதாவது உடம்பை வந்து ஹீட்டு வாடி ஹீட்டாக ஹீட்டாக அதோடய கொழுப்பு சக்தி வந்து குறையுமா அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதனாலே இடம் வந்து ஈஸியாக குறைஞ்சிரும் ஸோ சாப்பிட்டா உடனே ஜீரணமாகறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட யோகா மாதிரி தான் ஸோ இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஜி இதை இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா உடல் எடை குறைக்கலாம் அப்படி நினைக்கிறவங்களும் பார்க்கலாம் ப்ளஸ் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஜீரண கோளாறு ப்ள எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இந்த வயது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற பார்த்தாங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவே சொல்லலாம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களை மட்டும்தான் யூஸ்ஃபுல்லான வீடியோ சொல்ல முடியும் புரியுதுங்களா ஸோ இல்லை வருங்காலத்துலேயும் எனக்கு எதுவும் வரக்கூடாதுன்னா அவங்களும் ட்ரை பண்ணலாம் ஸோ இதோட பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கொழுப்பு கரைந்து வந்து பார்த்திங்கன்னா உடல் எறையும் வந்து குறையுமா அதுக்கப்புறம் அதோடய சின்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க கோடை காலத்தில் வந்து நேரத்தை வந்து பாதியாக குறைக்கலாம் ஸோ அதாவது அதாவது இப்போ வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பண்ணலாம் ஸோ ரொம்ப நேரம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு முறை தான் பண்ணுறோன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு இது குளிர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணலாம் ஸோ அதுதான் அதோடய குறிப்பு என்று கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு அஞ்சு பாதம் வந்து தண்ணியில் போட்டு ஒரு வச்சுட்டு காலையில் எந்த மாரி சாப்பிட்ணுமா அதை சாப்பிட்டா கூட உடம்புல இருக்கிற கொழுப்பு வந்து குறையும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எப்படி செய்யணும் ஸோ இது என்ன சொல்லிகிட்டு இருக்காரு இது என்ன செஞ்சால் ஏதோ சரியாகும்ட்டு ஸோ அதை எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து குறிப்பு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பார்க்கலாம் கடைசியாக நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உட்காந்துக்குவாங்க புரியுது நார்மலாக பெரியவங்களாக இருந்தால் ஒரு நார்மலாக உட்காந்துக்குவாங்க முதுகெலும்பு வந்து ஸ்ட்ரைட்டாக கழுத்து முதுகெலும்பு தலை ஸ்ட்ரைட்டாக வச்சு உட்காந்துக்குவோங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விரல் ஸோ இது நான் உங்களை சொன்னால் புரியாது நான் அந்த பிக்சர் காட்டுறேன் ஸோ அது மாதிரி பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இருந்தாலும் அதை என்ன போட்டு இருக்கோன்றத கொஞ்சம் படுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இது தாங்க அந்த பிக்சரு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பிக்சர்னால் இது பேர் வந்து முத்திரையை சொல்லுவாங்க இது பேர் வந்து சூரிய முத்திரைன்றாங்க ஸோ சூரிய முத்திரைனா சூரியன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க அளவு வெப்பத்தை உழதுன்றதை பார்த்துக்கோங்க ஸோ இது மாதிரி கட்டவரலுக்கு அந்த மோதிரையில வந்து இதில் ஜாயின் பண்ணி கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க புரியுதுங்களா இது வந்து கொஞ்சம் ரெ ரெகுலராக பண்ணுங்கள் ஒரு ஒன் மந்த் பண்ணுங்கள் என்ன ரிசல்ட் வருதோ பாருங்கள் புரியுதுங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னவங்களுக்கு நம்ம மாட்டீங்க ஸோ ஒன் மன்த் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள் என்ன ரிசல்ட் வருதோ கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்